பாலஸ்தீனம் ஒன்றும் உக்ரைன் அல்ல. அமெரிக்காவுக்கு ஹிஸ்புல்லா அமைப்பு எச்சரிக்கை. இஸ்ரேல் பாலஸ்தீன் பிரச்சனையில் அமெரிக்கா தலையிட்டு இருப்பதற்கு ஹிஸ்புல்லா என்ற போராளி குழு கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளதோடு அமெரிக்காவுக்கு எச்சரிக்கையும் விடுத்துள்ளது. இஸ்ரேலின் அண்டை நாடான லெபனானில் இருந்து செயல்படும் ஷியா பிரிவு போராளி குழுவான ஹிஸ்புல்லா லட்சத்திற்கும் மேற்பட்ட ஆயுதம் தாங்கி வீரர்களை வைத்துள்ளது. பாலஸ்தீனத்தின் ஹமாஸ் அமைப்பை ஹிஸ்புல்லா முழுமையாக ஆதரித்து வருகிறது. இந்த நிலையில் இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்கா போர்க்கப்பல்களை அனுப்பி வைத்துள்ளதற்கு ஹிஸ்புல்லா கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. இந்த போரில் அமெரிக்கா நேரடியாக தலையிட்டால் மத்திய கிழக்கில் உள்ள அமெரிக்க முகாம்கள் மீது தாக்குதல் நடத்தப்படும் என கூறியுள்ளது. இதுகுறித்து கூறியுள்ள அந்த அமைப்பின் செய்தி தொடர்பாளர், பாலஸ்தீனம் உக்ரைன் அல்ல, அமெரிக்கா இந்த போரில் தலையிட்டால் அமெரிக்கா நிலைகள் மீது தாக்குதல் நடத்துவது எங்கள் சட்ட உரிமையாகிவிடும், அதற்கு பிறகு எங்களுக்கு எந்த சிவப்பு கோடும் தடையாக இருக்க முடியாது என குறிப்பிட்டுள்ளது. இந்த போரில் அமெரிக்கா தலையிடுவது கவலை அளிப்பதாக ரஷ்யாவும் தனது அதிருப்தியை வெளிப்படுத்தியுள்ளது. ரஷ்ய தலைமையகமான கிரெம்லின் செய்தி தொடர்பாளர் டிமித்ரி பெஸ்கோ கூறும்போது, மூன்றாம் நபர் இதற்குள் நுழைவது குறிப்பிடத்தக்க பாதிப்பை ஏற்படுத்தும் என கூறியுள்ளது. இராணுவ நடவடிக்கைகளை புறம் தள்ளி வைத்துவிட்டு உடனடி பேச்சுவார்த்தையை இருதரப்பும் தொடங்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என ரஷ்யா வலியுறுத்தியுள்ளது. ஹமாஸின் தாக்குதல் சம்பவத்தால் மத்திய கிழக்கு அரசியலே மாறப்போகிறது. வரலாறு இதை நினைவில் வைத்துக் கொள்ளும்படியான தாக்குதல் நடத்தப்படும் போன்ற கடினமான வார்த்தைகளை இஸ்ரேல் பயன்படுத்தி வருகிறது. இதற்கு அமெரிக்கா துணை போகும் பட்சத்தில் பாலஸ்தீன் மற்றும் ஈரானுக்கு ஆதரவாக ரஷ்யாவும் போரில் குதிக்கும் இக்கட்டான சூழல் உருவாகும் என சர்வதேச அரசியல் பார்வையாளர்கள் கவலை தெரிவிக்கின்றனர்.